ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்துட்டு ஜிஎம்டி டோக்கன் வந்து ஒரு ஏர்ட்ராப் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பினான்ஸில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டி. மதியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஊ அப்படின்ற காயினில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.2 டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎம்டி வந்து கிடைக்கும். ஸோ ரெடீம் அப்படின்றது வந்து கொடுக்குறேன், கொடுத்தோன்னே இது மாதிரி கேட்குது. ஸோ ரெடீம் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெடீம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, உங்கள் ஸ்பாட் வாலெட்டில் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு இடத்துல வந்து டூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணிட்டு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7.2 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா $3 ஃபண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இந்த டாஸ்க்கே நான் ஒழுங்காகவே கம்ப்ளீட் பண்ணல, வீடியோ மேக் பண்ணுறப்போ பாதியிலே வந்து கேன்சல் பண்ணது. பட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ யாருமே வந்துட்டு ஜிஎம்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. தென் ஹோம் பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு பேனர்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி அப்படின்னு வந்து செகண்டாக ஒரு பேனர் வரும். ஸோ இந்த ஒரு பேனர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் பேஜுக்கே வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளில் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பிளேஸில் வந்துட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேக் தி குயிஸ் அப்படின்னு வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 500 ஜிஎம்டி டோக்கன் வந்து டெபாசிட் பண்ணணும், அப்படி இல்லைனா 1000 ஜிஎம்டி டோக்கன் வந்து ஸ்பாட் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோஷன் பி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, அந்த ஒரு போஸ்ட்டை நம்ம ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட் பண்ணால் போதும், 15,000 ஜிஎம்டி டோக்கன் முடிக்க வந்து நம்ம ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க ப்ரொமோஷன் 7 எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500 ஜிஎம்டி வந்து டெபாசிட் பண்ணணும், 1000 ஜிஎம்டி வந்து ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1000 ஜிஎம்டி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பாட் ட்ரேட்ல வந்துட்டு ஜிஎம்டி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு லிமிட்ல இருக்கிறத மார்க்கெட்டில் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணால் பை பண்ணிட்டு உடனே வந்துட்டு நம்ம செல் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 1600 ஜிஎம்டிக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஜிஎம்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அகைன் வந்து இந்த ஒரு பேஜுக்கு வந்துக்கலாம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா குயிஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் நீங்கள் கூட கொடுத்துருப்பான் பாருங்களேன், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு குயிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு 8 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டா போதும், நமக்கு ப்ரொமோஷன் பிக்குள்ளே வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அவங்க அதோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அண்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் உங்களுக்கு டெலகிராம்லேயே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து சி ஆப்ஷன் சி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அண்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்சர்ஸ் மட்டும் நான் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் ஒன் செகண்ட் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த ஒரு பேஜுக்கு தான் வரும், கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுன்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு போஸ்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி ஷேர் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த போஸ்டர்லேருந்து அண்ட் என்னென்ன அதில் பேஸ்ட் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இங்களுக்கு அப்லோட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. அப்படி காட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு டாஸ்க் முடிஞ்சு இப்போ அவங்க செகண்ட் ஏர்ட்ராப்புக்குள்ளே போயிடலாம். பிகெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு 10 USDT முடிக்க வந்து ஃப்ரீயாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா March 20 முடிக்க வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு $2,00,000 முடிக்க வந்து ஏர்ட்ராப்பாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அந்த கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆக்டிவிட்டி 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு நம்ம $100 இல்லைனா $100 மேலே வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ டெபாசிட் பண்ணால் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு 20 USDTலேருந்து 400 USDT முடிக்க வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேட் வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ $100 மேலே வந்து நம்ம ஸ்பாட் ட்ரேட் பண்ணோம்னா 20 USDTலேருந்து 400 USDT முடிக்க வந்து ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து அதை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்விட்டரில் வந்து எப்படி ஷேர் பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் அதே மாதிரி பார்த்து ஷேர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரெஜிஸ்டர்
பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கார்னர் லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வந்து பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி கேஒய்சி வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. அண்ட் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கங்க, அண்ட் இமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தன்டிஃபிகேஷன், அதாவது கூகுள் ஆத்தன்டிகேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து எனபிள் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனபிள் பண்ணிட்டு என்ன பண்ணியா, நம்ம வந்து இப்போ ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டிடி வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் ஐக்கானில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ டெதர் யூஎஸ்டிடி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா BEP20 நெட்ஒர்க் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின். ஸோ இதை செலக்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் வந்து 1 USDT அதுக்கு மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐநோ கொடுத்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு அட்ரஸை காப்பி பண்ணிட்டு நம்ம பினான்ஸ்லேருந்து இப்போ டெபாசிட் பண்ணிக்கலாம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 147 USDT வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணும், ஸ்பாட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு காயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா TRX இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஒரு பேர் கூட வந்துட்டு ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காயின் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு BDC USDT அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஒரு காயின்லேயே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டரில் இருக்கிறது வந்து மார்க்கெட் ஆர்டரில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 100% வந்து கொடுத்துட்டு பை BDC அப்படின்றது வந்து கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா USDT நாட் என் ஆஃப் அப்படின்னு வந்து ஸோ 75% வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்துட்டு 75% கொடுத்து செல் அப்படின்றது வந்து கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து பண்ணால் போதும் நமக்கு வந்துட்டு அந்த அவங்க சொல்கிறதானா 100 USDTக்கு மேலேயே வந்துட்டு நம்ம ட்ரேடிங் வால்யூம் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் டெலகிராம் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி.